ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். சண்டே வந்து காளான் கிரேவி செஞ்சுருந்தாங்க, புது கார் எடுத்திருந்தோம், பூஜை போடுறதுக்காக கோவிலுக்கு போயிருந்தோம். கோவிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேங்க, அவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சண்டே காலையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க செஞ்சுருந்தேன். தோசையும் கார சட்னியும் செஞ்சு சாப்பிட்டு எல்லாமே சுத்தம் பண்ணி வித்தாச்சு, பாத்திரமெல்லாம் கழுவி. இப்போ மதியத்துக்கு வந்து அரிசி ஊற வச்சுருக்கேங்க. மதியம் வந்து காளான் கிரேவி செய்யலான்ட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமைனாலே ஸ்பெஷல் வந்து நான்வெஜ் தாங்க. நானும் எப்போவுமே நான்வெஜ் செய்வேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகணும், ஒரு புது கார் எடுத்துருக்கோங்க. அதாவது இருந்த காரே வந்து மாற்றி எடுத்திருக்கோம், அது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டே இருக்குங்க, நிறையா வந்து ப்ராப்ளம் வருது. செகண்ட் ஹேண்ட் தாங்க எடுத்திருந்தோம், அதனால் நிறைய வந்து பேட்டரி கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதனால் மாற்றி இப்போ வந்து யூஸ் இருக்காது தாங்க எடுத்திருக்கோம். சார், பூஜை போடுறதுக்காக இன்றைக்கி போகணும். அதுவும் இல்லாமல் அம்மா வீட்டுக்கு போய் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, அதனால் திருப்பூர் தான் போக போகிறோம். போயிட்டு அப்படியே அங்கேயே கோவிலில் வந்து சாயங்காலம் வந்து பூஜை போடலான்ட்டு இருக்கோம். இன்னொன்று என் ஹஸ்பண்டு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் தாங்க. எப்போவுமே அவருக்கு வந்து ஒவ்வொரு வரவையும் நான் நான்வெஜ் செய்யும்போது அவர் தனியாக செஞ்சுருவேன். இன்றைக்கி வந்து ரெண்டு பேத்துக்கும் சேர்த்தியே வந்து காளான் கிரேவி தான் செய்கிறேன். இப்போ அவர் கார் எடுக்கிறதுக்காக போயிருக்காருங்க, நான் அதுக்குள்ளே சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்ருக்கேன். காளான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா அந்த கருப்பு இருக்கிற இடத்துக்கு கழுவி எடுத்துடணுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ ரெண்டாவது தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இப்போ காளான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு காளான் சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி தான் வந்து செய்கிறேன். இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணால் போதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. அரைச்சி ஊற்றுறதோ இல்லை வணக்கிறதோ அதெல்லாம் இல்லைங்க, எல்லாமே பொடி தான் சேர்த்துறேன். இப்போ வெங்காயமும் நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு, அடுத்து தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். ரெண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்தி நல்லா வதக்கிடணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பொடிகளாக சேர்த்திக்கலாம். கருவேப்பில பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்திருக்கேங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். கரம் மசாலா அரை ஸ்பூன், மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்திருக்கேன். இன்னொன்று நான் பாப்பாவுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாகவே செய்கிறேங்க. இந்த பொடியெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்திக்கலாங்க. அப்போவே கொஞ்சம் ஈஸியாகவும் வெந்துடும். ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்திக்கிறேன். நல்லா இதெல்லாத்தையும் கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாங்க. அது நல்லா வந்து ஒரு மசிஞ்சு வரணும். இப்போ மூடி வச்சு வேக வச்சுட்டேங்க. நல்லா வந்து மசிஞ்சு வந்துச்சு தக்காளி எல்லாமே. இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிற காளான் வந்து உள்ளே சேர்த்திடலாம். இதையும் வந்து நல்லா கலந்து விட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்தாமல் அந்த காளானை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாதி இதுக்கு வேக விட்டுடலாங்க. நல்லா கலந்து மட்டும் விட்டு மூடி போட்டு வேக வச்சிட்றேன். ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டேங்க அப்படின்னா நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு வரும். அந்த காளானில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா இறங்கி வருங்க. ஓரளவுக்கு காளான் சைஸே பார்த்திங்கன்னா சின்னதாகச்சு பார்த்திங்களா, பாதி வெந்துருச்சு. இனி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்புக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்தி மறுபடியும் வந்து ஒரு கொதி விடுறேன். உப்பு கொஞ்சம் பத்தலைங்க, மறுபடியும் அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ கலந்து விட்டு அவ்வளோதாங்க, மூடி வச்சிட்றேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு மாதிரி வேணுமோ கொஞ்சம் தண்ணியாகவே எடுத்துக்கலாம். இன்னொரு இதில் அந்த சாப்பாடும் வச்சுட்டேங்க. இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க, நல்லா சுண்டிடுச்சு தண்ணியெல்லாம். இந்த அளவு வந்து சாப்பாட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க, கிரேவி மாதிரி. இப்போ நான் வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுறேன். இப்போ சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சுங்க. அதேமாதிரி காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தயிர் இருக்குது மத்தியானத்துக்கு. இப்போ ஒரு பத்து நிமிஷம் வந்து பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு ரெஸ்ட் விட்டுட்டேன். நல்லா ஆறிடுச்சுங்க அடுப்பெல்லாம். இப்போ ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிக்க போகிறேன். இது நான் ஆல்ரெடி வந்து நான் ஒரு விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். வினிகர், தண்ணி, ஷாம்பு கொஞ்சம் சேர்த்துங்க, எலுமிச்சை முளைச்சாறு இதெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ அதாங்க ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்ருக்கேன். நல்ல மனமாக சூப்பராக இருக்குங்க. அதேமாதிரி கவுண்டர் டாப்பு தொடச்சிக்கிறேன். இங்கே தான் வந்து நான் எப்பவுமே காய்கறிலாம் கட் பண்ணுறது, நிறைய வேலைகள் இங்கே தாங்க பண்ணுவேன். கவுண்டர் டாப் வந்து எப்பவுமே நான் எம்டியாக தான் வச்சுருப்பேன், அங்கே தான் நின்று நான் வேலை செய்வேன். ஸோ அதை எல்லாமே தொடச்சி விட்டுறேங்க. அவ்வளோதான், இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு வீட்டில். இப்போ நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். சமைச்சு முடிச்சாச்சு, பாத்திரம் எல்லாமே ஆல்ரெடி கழுவி வச்சுட்டேங்க. நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது, எல்லா வேலையும் முடிஞ்சுது. இனி வந்து சாப்பிட்டு கிளம்பணும் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு வந்து பூஜை போடணும். இப்போ நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டேங்க. இப்போ டைம் வந்து ஒரு ஆறரை மணி இருக்கும். இப்போ என் ஹஸ்பண்டும் அண்ணனும் தான் வந்து மாலை கட்டிகிட்ருக்காங்க வண்டிக்கு.
நாங்கள் வந்து சண்டே வண்டி எடுத்துருக்கோங்கக்கா, யதார்த்தமாக தாங்க கோவிலுக்கு போனோம். ஆனால் கோவிலில் வந்து அப்படியே ஒரு விசேஷங்க, அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கோவில் திருவிழா அன்றைக்கி கூட இந்த அளவுக்கு வந்து சாமி அலங்காரமோ டெக்கரேட்டோ பண்ணியிருக்க மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கோவில் வந்து திருப்பூர் கோட்டை மாரியம்மன் கோவில் தாங்க. திருப்பூரில் எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் எப்போவுமே ரெகுலராக இந்த கோவிலுக்கு போவோங்க. ஆனால் எங்களுக்கே வந்து தெரியலை, வருஷம் வருஷம் இது செஞ்சுருக்காங்க எப்போவுமே. இது வந்து 15வது வருஷம் வந்து எம்ஆர் டிஜிட்டல் ஸ்டுடியோன்னு சொல்லி அவங்களோட சார்பாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே வந்து கோவிலுக்குள்ளே காமிக்கிற பாருங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கத. இப்போ வண்டிக்கு பூஜை போட்டு முடித்து எலுமிச்சம்பழமும் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து ஒரு எதிர்ச்சியாக போனது, ஆனால் கோவிலில் இவ்வளோ விசேஷமாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. முன்னாடியே வந்து இது வச்சுருக்காங்க, எம்ஆர் டிஜிட்டல் ஸ்டுடியோன்னு சொல்லி 15வது பூச்சொரிதல் விழா அப்படின்னு சொல்லி வருஷம் வருஷம் இவங்க நடத்திட்டு இருக்காங்க. அவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கோவிலுக்கு வெளியிருந்தே பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட நம்ம உள்ளே போகாமையோ ஃபோட்டோ எடுக்காமே இருக்கவே முடியாது. நான் வந்து பர்மிஷன் கேட்டேன், எடுத்துக்க சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க நான் எடுத்திருக்கேன், ஏன்னா கோவிலுங்கிறதுனால கேட்கணும் அப்படிங்கறக்காக கேட்டேன், தாராளமாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. மேலே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாலையிலே ஒரு சைடு வர மாதிரி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஒரு சின்ன இடம் கூட விடாமல் அத்தனை பக்கமும் பூவில் தான், அதுவும் உதிரி பூவில் இந்தளவுக்கு டெக்கரேட் பண்ண முடியுமான்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த படிக்கட்டு, அந்த உள்ள சாமி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகுங்க. அந்த செவரே தெரில, எல்லா பக்கம் அந்த வெத்தலையில் இலைகளில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாகவே மாலை டைப்பு தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றி வர, அந்த கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகுங்க. அந்த செவரு மேலே அந்த டிசைனில் எல்லா பக்கமே பூவு, மெயினாக வந்து சம்மங்கிப்பூ, செவ்வந்திப்பூ, ரோஸு, இது மூணு வச்சு தான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கலர் மூணுமே பார்த்திங்கன்னா ஒயிட்டு, எல்லோ, ரெட்டு, அப்போ சூப்பராக இருந்துச்சு கலர் காம்பினேஷன். எல்லாமே உதிரிப்பூ, எவ்வளோ டைம் எடுத்துச்சுன்னு தெரில. இன்னொன்று நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டேங்க, காலையில் வந்திருந்தால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். இது வந்து ஒரு 7 இருக்குங்க நான் இப்போ வீடியோ எடுக்கிறது, 7 பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம அந்த பூ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. எல்லா சாமி பக்கத்துலேயுமே ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல் உதிரிப்பூவே வச்சு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம திருப்பூர் மக்கள் வந்து பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நான் அதுக்காகவே ஷேர் பண்ணுறேன். கோவில் உள்ளே என்டர் ஆனதுலேருந்து ஃபுல்லாக எல்லா பக்கமே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. ஆனால் கொஞ்சம் ரோஸ் எல்லாமே வாடிடுச்சு ஈவினிங் டைம்ங்கிறதுனால. நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவே வந்து சாமிக்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. வர வழியிலே பார்த்திங்கன்னா கடையிலே வந்து பார்சல் வாங்கிட்டோம் சாப்பிட்றதுக்கு. அங்கே ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய் வந்து அந்த வண்டி வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, நானே பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இப்போ எல்லாமே வந்து செஞ்சதை கொண்டு வராங்க, ஆனால் இந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து அந்த வண்டி நிறுத்தி செய்கிறதே கிடையாதுங்க. எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. பாப்பா வந்து ஒரு துள்ளி கூட கண்ணு சிமிட்டாமல் அவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போலாம் வந்து அந்த குச்சியில் கொடுக்க மாட்டுறாங்க, இந்த மாதிரி கவரில் போட்டு கட்டி கொடுத்துட்றாங்க. எங்கள் அப்பா வந்து பாப்பாவுக்கு மட்டும் ஒன்று வாங்கினார், ஆனால் பாப்பா சாப்பிட மாட்டா, இருந்தாலும் அது ஒரு ஆசைக்காக வாங்கி கொடுத்தாருங்க. ரொம்ப ரொம்ப அவளுக்கு வந்து அது கொடுத்ததெல்லாம் கூட இதில் அது எப்படி சுற்றுது அது எப்படி பண்ணுறாங்கன்னே ரொம்ப ஆசையாக பார்த்துக்கிட்டே இருந்தா. இந்த சண்டே வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சுதுங்க. நீங்களும் இந்த சண்டே வந்து எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கிங்க. நினச்சாலும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.